பழனி தண்டாயுதபாணி கோவில் குடமுழுக்க அர்ச்சனை. தமிழ் மந்திர வழிபாட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். தெய்வத்தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் மணிகரசன் பேட்டி. பேட்டியின் போது கூச்சலூர் ராசயோக சித்தர் பீட மடாதிபதி, குச்சனூர் கிழார் வள்ளலார், பணியகம் ஒருங்கிணைப்பாளர் ராஜமாணிக்கம், ராமராசு உட்பட பலர் உடன் இருந்தனர். திருச்சியில் தெய்வத்தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் மணிகரசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு இந்த தை மாதம் 13 நாள், அதாவது 27/1/2023 அன்று வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த பழனி ஆண்டவர் குடமுழுக்கை ஒட்டி அதை ஒட்டியுள்ள பல்வேறு கோயில்களிலும் குடமுழுக்கு நடக்கிறது. இக்குடமுழுக்குகளை தமிழ் மந்திரம் ஓதி தமிழ் வழியில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தெய்வத்தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினர்கள் நாங்கள் கடந்த 21/12/2022 அன்று இந்து சமய அறநிலையத்துறை தலைமை ஆணையர் திருவாளர் குமரகுருபரன் அவர்களிடம் கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தோம். அவர் தமிழ்நாடு அரசு புதிதாக ஒரு கமிட்டி ஒரு குழு போட்டுள்ளது, அந்த குழுவுடைய பரிந்துரைக்கு பிறகுதான் தமிழ் வழி அர்ச்சனை பற்றி முடிவெடுக்கப்படும், இப்பொழுது பழனியாண்டவருக்கு நடக்கக்கூடிய குடமுழுக்கில் தமிழ் அர்ச்சனை செய்ய வாய்ப்பில்லை என்று சொன்னார். அது சரியல்ல. அந்த தமிழ் அர்ச்சனை செய்வதற்கு எந்த நீதிமன்றமும் தடையாணை விதிக்கவில்லை. இதே தமிழ்நாடு அரசு 2021 ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் 47 முதன்மை கோயில்களில் நடந்து கொண்டுள்ளது, அதற்கு யாரும் தடை ஆணை வாங்கவில்லை. அடுத்தது 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போட்ட ஒரு அரசாணை தமிழ் வழி அர்ச்சனை, அதற்கும் யாரும் தடையாணை வாங்கவில்லை. அதற்கு முன்பு 1997 இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ் அர்ச்சனைக்கு ஒரு சுற்றறிக்கை அறநிலையத்துறை வழியாக அனுப்பியது, அதுக்கு யாரும் தடையாணை வாங்கவில்லை. 2007 தமிழ் அர்ச்சகர்கள் பயிற்சி கூடங்கள் 6 இடங்களில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியால் தொடங்கப்பட்டது. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சான்றிதழ்களும் 200 பேருக்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் சில பேருக்கு வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் அர்ச்சனை பயிற்சி கொடுத்தது தவறு என்றோ அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது என்றோ தடையாணை யாரும் போடவில்லை. இப்பொழுது கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக புதிதாக தமிழ் அர்ச்சனை பயிற்சி பள்ளிகளை தமிழ்நாடு அரசு திறந்திருக்கிறது. எனவே எந்த நீதிமன்றமும் தடையாணை போடவில்லை. இதற்கு அப்பால் கடந்த 2020 பிப்ரவரி 5 தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு நடந்த பொழுது அது தமிழ் வழியில் நடக்க வேண்டும் என்று வழக்கு போட்டோம். நாங்களெல்லாம் பல பேர் வழக்கு போட்டோம், அதில் நானும் ஒருவன். அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து தமிழ்நாடு அரசிடம் பதில் மனு கேட்டது. அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், அவர்கள் கொடுத்த பதில் மனு என்னவென்றால், தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கை தமிழில் பாதியும் சமஸ்கிருதத்தில் பாதியும் நடத்துகிறோம், 50-50 விழுக்காடு என்ற வகையிலே நாங்கள் நடத்துகிறோம், தமிழுக்கும் இடம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசு கொடுத்த அஃபிடவிட் பதில் மனுவையே ஏற்றுக்கொண்டு அதையே தீர்ப்பாக வழங்கியது. அந்த 2020 பிப்ரவரி 5 நடந்த பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு கோபுர கலசத்தில் தமிழ் ஓதுவார் ஒருவர் தமிழ் மந்திரம் சொல்லி நன்னீர் ஆட்டினார், தொலைக்காட்சியிலே காட்டினார்கள், எல்லா பதிவிலும் வந்தது. அதுபோல வேள்விச்சாலையிலும் தமிழ் ஓதுவார்களுக்கு இடம் கொடுத்து அவர்களும் வேள்வி மந்திரங்களை சொல்ல வைத்தார்கள். அதன் பிறகு கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு வந்தது, அதற்கும் முதலிலே மறுத்தார்கள். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதற்கும் ஆணை வாங்கினோம். அங்கும் தமிழ் வழியில் நடந்தது. எங்களுடைய தெய்வத்தமிழ் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்மையார் சத்யபாமா அவர்களும் ஒரு கோபுரத்தில் ஏறி நன்னீர் ஊற்றி வந்து குடமுழுக்கு செய்வதற்கு அதில் பங்கெடுத்தார். அப்படி ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்தது. எனவே எங்கும் தமிழ் அர்ச்சனைக்கு தடை இல்லை.
இப்பொழுது புதிதாக ஒரு குழு போட்டிருக்கிறோம், அதன் பரிந்துரை வந்த பிறகு செய்யலாம் என்று சொல்வது சரியல்ல என்ற வாதத்தையும் ஆணையரிடம் சொன்னோம், பிறகு அரசுக்கும் தெரிவித்தோம். ஆனால் இதுவரை தமிழ் அச்சனை அங்கே செய்வதற்கான, தமிழ் வழியில் குடமுழுக்கு செய்வதற்கான ஏற்பாடு எதையும் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை. அண்மையில் சில நாட்களுக்கு முன்பாக பழனி ஆண்டவர் முருகன், அதாவது தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் அழைப்புதல் அறநிலையத்துறை வெளியிட்டிருக்கிறது, பல பக்கங்களை கொண்டது. அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஓதுவார்கள் எங்கெங்கே தேவாரம் பாடுவார்கள், கந்தர் அலங்காரம் எங்கே பாடுவார்கள் என்று சொல்கிறதே தவிர, கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுர கலச குடமுழுக்கு நன்னீராட்டிலும் தமிழர்ச்சனை நடைபெறும் என்று ஒரு வார்த்தை இல்லை. இப்போ ஏற்கனவே கோயில்களில் ஓதுவார்கள் தேவாரம் பாடுகிறார்கள், எங்கே? கருவறைக்கு வெளியே. அவர்களை வேள்விச்சாலையில் உட்கார் வைப்பதில்லை, வேள்வி மந்திரங்கள் சொல் தமிழிலே சொல்ல சொல்வதில்லை, கோபுர கலசத்திலே நன்னீராட்ட அனுமதிப்பதில்லை. விதிவிலக்காக தஞ்சை பெருவுடையார் கோயில் செய்தார்கள், அதுபோல் பசுபதீஸ்வரர் கோயில் செய்தார்கள். அடுத்ததாக திமுக ஆட்சி வந்த பிறகு கூட விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் குடமுழுக்கிலே தமிழர்களையும் அந்த ஓதுவார் போன்ற ஆன்மீக பெருமக்களையும் ஏற்றி கோபுர கலசத்தில் நன்னீராட்ட வைத்தார்கள். வேறு எங்கேயும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த 3-4 இடங்களில் நடந்திருக்கிறது, விராலிமலையில் நடந்திருக்கிறது, இதெல்லாம் முயற்சி எடுத்து நடந்திருக்கிறது, இதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. இப்பொழுது பழனி முருகன் கோயிலில் அதை அந்த பழைய நடைமுறையை பின்பற்றுவதில் என்ன தடை வந்தது? ஏன் திமுக ஆட்சி அதை செய்யக்கூடாது? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இதை செய்ய வைக்க வேண்டும். எது? தமிழ் மந்திரம் ஓதி, சமஸ்கிருதம் ஓதுங்கள், தமிழ் மந்திரமும் ஓத வேண்டும் பாதி பாதி என்று. அந்த வகையிலே அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே பழனி ஆண்டவர் முருகன் கோயில் குடமுழுக்கை தமிழ் வழியிலும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரி பல தடவை மனு கொடுத்திருக்கிறோம், வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். இதுவரை அவர்கள் செய்தி சாய்க்கவில்லை, அவர்கள் வெளியிட்டிருக்கும் நிகழ்ச்சி நிரலிலும் அது இல்லை, இடம்பெறவில்லை. எனவே தான் வருகின்ற 20-ஆம் தேதி 20-1-2023 வெள்ளிக்கிழமை அன்று பழனியிலே பழனி ஆண்டவர் கோயிலுக்கு பக்கத்திலே அந்த நகரத்திலே பேருந்து நிலையம் இருக்கிறது, அதுக்கு பக்கத்திலே உள்ள அந்த மயில் சதுக்கம், மயில் ரவுண்டானா என்று இருக்கிறது, அந்த பகுதியில்தான் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள்லாம் அனுமதிப்பார்கள். அந்த பகுதியிலே தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம், கோரிக்கை ஆர்ப்பாட்டம், அறப்போராட்டம் நடத்த இருக்கிறோம். தமிழ் வழியிலே பழனி ஆண்டவர் கோயில் குடமுழுக்கை நடத்த வேண்டும், மந்திரங்கள் ஓத வேண்டும், கருவறைக்குள் அனுமதிக்க வேண்டும், தமிழ் ஓதுவாரை தமிழ் மந்திரம் சொல்வாரை அனுமதிக்க வேண்டும். கருவறைக்குள் போகக்கூடாது என்று தமிழை தீண்டத்தகாத மொழியாக, தமிழ் ஆன்மீகர்களை தீண்டத்தகாதவர்களாக செய்வது குற்றம். அதுபோல் வேள்விச்சாலையில் தமிழர் ஆன்மீகர்கள் அங்கே இருந்து தமிழ் மந்திரம் சொல்லக்கூடாது என்று சொல்வது தீண்டாமை குற்றம். கோபுர கலசத்தில் தமிழும் ஏறக்கூடாது, தமிழனும் ஏறி புனித நீர் ஊற்றக்கூடாது என்பது தீண்டாமை குற்றம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த தீண்டாமை குற்றங்களை செய்யக்கூடாது என்று உரிமையோடு பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காகத்தான் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் 20-ஆம் தேதி நடைபெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.